கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 8, நியாய தீர்ப்பின் நாள், பக்கம் 169. எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இறுதி ஊர்வலத்திலும் இது காணப்படுகிறது. ஒவ்வொரு கல்லறையுமே இதற்கு சாட்சியாய் இருக்கின்றது. நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பத்திலும் வலியிலும் அது உணரப்படுகிறது. இவையெல்லாம் தேவ சாயலின்படி ஆதியில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் பெற நாம் தகுதியற்றவர்கள் என்கிற நீதியான தேவனுடைய தீர்ப்பினால் உண்டானது. ஆனால் நமது மகா மீட்பர் எல்லாருக்காகவும் கொடுக்கிற ஒரே பலியினால் மனுக்குலம் முழுவதும் முதல் சோதனையின் தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். தற்காலிகமான மரண நித்திரையிலிருந்து பிரேத குழியில் உள்ள அனைவரும் மீட்கப்பட்டு மரணமாகிய அழிவிலிருந்து விடுதலையாவார்கள். 1000 வருட அரசாட்சியின் துவக்கமாகிய காலை வேளையில் அனைவரையும் மீட்டு கொண்ட கர்த்தர் ஜீவன் அளிப்பவராக இருந்து அனைவரையும் மீட்பார் என்ற போதிலும் விசுவாசிக்கிற திருச்சபை அங்கத்தினர்கள் இவ்வேளையில் ஆதி மரண சாபத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் முழுவதும் விடுவிக்கப்பட்டதாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் தப்பியிருப்பது உண்மையானதாக இல்லாவிட்டாலும் விசுவாசத்தினாலே அவ்வாறு கருதப்படுகிறார்கள். நாம் நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமின் பாவத்தை நிமித்தம் கொடுக்கப்பட்டதும் நம் கர்த்தரால் விடுவிக்கப்பட்டதுமாகிய இந்த மரண தண்டனையிலிருந்து உயிர்த்தெழுதலின் காலை வேளை வரைக்கும் உண்மையான விடுதலையை பெற முடியாது. அவ்வேளையில் நம் மீட்பரின் சாயலில் விழித்தெழுந்திருக்கும் போது திருப்தியாவோம். ஆனால் தேவனது கிருபை நிறைந்த தெய்வீக திட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து அறிகிற அறிவிற்கு வந்திருக்கிற நாம் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இருக்கிறோம். நாம் இவ்வாறு இத்தீர்ப்பு நின்று விடுவிக்கப்பட்டது நம்மை அல்லாத மற்றவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்று காண்பிக்காமல் நாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகளில் முதற் பலன்கள், யாக்கோபு 1:18 என்று முன்னுரைத்திருப்பதால் அதற்கு பின்னர் அவர்களுக்கும் பலன்கள் உண்டு என்பதை நிரூபிக்கிறது. நாம் ஆதாமுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் ஜீவித்திருக்கிற இந்த இரட்சிப்பானது பின்னர் இரட்சிக்கப்பட இருக்கும் அனைவருக்கும் முன் அடையாளமாக ருசி பார்க்கப்பட்டதாக மட்டுமே உள்ளது. இவர்கள் ஜீவனுக்கான சுயாதீனத்தை அடைந்த பின்பு தம் புத்திரர்களாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அனைவரும் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மீட்கப்படலாம். ஆனாலும் ஒரு சில குமாரர்களே